மனிதர்களுக்கு பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவ தூதர்களை உருவாக்கினார். அதிலே மூன்று பிரதான தூதர்களை உருவாக்கினார். ஒரு தூதன் தன்னுடைய உள்ளத்திலே பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி மக்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்தபடியினால் தேவன் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டார். அவன் சாத்தானாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆகவே சாத்தான் என்று யாரையும் தேவன் உருவாக்கவில்லை. தேவதூதனாய் உருவாக்கப்பட்டவன் சாத்தானாய் மாறி போனான். அவனோடு கூட ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்களும் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவனை பின்பற்றினபடியினால் அவர்கள் அசுத்த ஆவிகளாக மாறி போனார்கள். ஒரு பிசாசின் கூட்டம் அதனால்தான் இந்த உலகத்திலே கிரியை செய்கிறது. சாத்தானும் அவனுடைய பிசாசின் கூட்டங்களும் இவைகள் மனிதர்களுக்கு தீமை செய்கிற காரியத்தை செய்கிறவைகள். இந்த பிசாசும் அவனுடைய தூதர்களும் தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். தேவன் மனிதனை சிருஷ்டித்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல சுகமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வைத்தபோது அதை பார்த்த பிசாசுக்கு சாத்தானுக்கு எரிச்சலும் கோபமும் பொறாமையும் உண்டானது. இந்த மனிதனை தேவனை விட்டு பிரிக்க வேண்டும், இந்த மனிதனை வேதனைப்படுத்தினால் தேவனுடைய உள்ள வேதனைப்படும் என்று மனிதர்களுக்கு அவன் தீமை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய முக்கியமான காரியம் மனிதர்களை அடிமைப்படுத்துவது. மனிதர்களை பலவிதமான பாவத்திற்கும் சாபத்திற்கும் வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் பயத்துக்கும் அடிமைப்படுத்துவது. ஒரு அடிமைத்தனம் வந்துவிட்டாலே நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, மியான மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, எப்பவும் பயம், கலக்கம், சோர்வு. நம்ம என்ன பக்தியோடு தெய்வத்தை கும்பிட்டாலும் இப்படி தானே நாம் இருக்கிறோம் என்கிற நிலைமை. இதெல்லாத்தையும் பிசாசானவன் உண்டாக்குகிறான். அவன் தான் எல்லா தீமைக்கும் காரணம். யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், இந்த சாத்தானை குறித்து அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்பதாக இயேசு சொன்னார். மனிதருடைய ஆரோக்கியத்தை திருடும்படி வியாதியை கொடுத்து விடுவான். மனிதருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை திருடி கொள்ளும்படி சாபத்தை கொண்டு வந்து விடுவான். அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும். ஆகவே இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கிரியை செய்ய, ஒன்று தீய வல்லமை, அதுதான் சாத்தானும் அவனுடைய தூதர்களும், அதைத்தான் பிசாசு என்று சொல்லுகிறோம், இருளின் வல்லமை என்று சொல்லுகிறோம். அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இந்த உலகத்திலே உலாவி மனிதர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு வல்லமை தேவனுடைய வல்லமை. அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர், தமது சாயலிலே நம்மை உண்டாக்கினவர், மனிதர்கள் மீது அன்புள்ளவர், அவர் நம்முடைய இரட்சகராக தேவனாக இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார், மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், தேவன் விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ பண்ணுகிறார். அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுத்து சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறார். ஆகவே தான் தேவனாகிய ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்தில் இயேசுவாக வந்தபோது லூக்கா 4:18 இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. சாத்தான் யாரை சிறைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவருடைய சமாதானத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறானோ அந்த சிறையிருப்பில் இந்த விடுதலை கொடுக்க நான் வந்தேன் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதே இயேசு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது, இன்றைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.